அவங்க சுயநலமோ இல்லை வந்து இதை சொல்லிட்டா எதிர்கட்சி அதாவது கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ மம்தா பானர்ஜியெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேராக சாமானிய மக்கள் கூட இருந்து சாப்பிட்டா தான் அவர் வந்து நல்ல பிரதமர் அப்படின்னு சொல்ல வரல. சாமானிய மக்களோட பிரச்சனைகளாக உங்களுக்கு எது தெரியுது? சாமானிய மக்களோட பிரச்சனையை நீங்கள் என்ன சால்வ் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ மத்திய பிரதேசத்தில் பேசுகிறீங்க. மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு எடுத்தா கூட மோடி வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற பட்டம் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அவருக்கு சாமானிய மக்களை பற்றிய புரிதலோ அக்கறையோ சனாதன தர்ம பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அங்கே வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் பேசுனது கரெக்டு தான், ஏன்னா வந்து அவங்க இன்னும் உங்களுக்கு வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் இல்லை காலஸ்தானிய தீவிரவாதிகள் அதை விட்டால் இங்கே வந்து தமிழ் பிரிவினைவாதிகள் அப்படின்னு இங்கே கீழே கேரளாவில் வந்து ஐசிஸ் ரைடு விட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து பீக்கில் இருக்கிறாரு. சினிமாவில் பீக்கில் இருக்காரு, பல நூறு கோடிகளை வந்து வாங்கி குவிக்கிறாருன்னும் போது அதை விட்டுட்டு வர அளவுக்கு விஜய்க்கு வந்து அறிவு கம்மின்லாம் எனக்கு தெரியல. நியூசன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா அலையன்ஸோட பிஎம் கேண்டிடேட் யாராக இருப்பாங்க அப்படின்னு? இல்லை, இப்போ ராகுல் காந்தி அப்படின்னு நம்ம வந்து ஒரு அனுமானமாக சொல்லலாம். ஆனால் என்ன அப்படின்னா அவங்க வந்து இதை ஏன் முன்னிறுத்துறதில்ல அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறதில்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சுயநலமோ இல்லை வந்து இதை சொல்லிட்டா எதிர்கட்சி அதாவது கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ மம்தா பானர்ஜியெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குது. ராகுல் காந்தி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா அவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவாங்க இல்லை கேஜ்ரிவால் கூட்டணி விட்டு வெளியே போயிடுவார் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஏன் அதை பண்ணாமல் இருக்குன்னா கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது, அது இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். சில கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு சரியான கேண்டிடேட்டை ஆணித்தனமாக சொல்லி பிரச்சாரம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியுது அப்படின்னு. அதனால தான் வந்து இங்கே வந்து 2019 சரி 2021 சரி ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு நம்ம வந்து அந்த நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருந்தது 2019. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இங்கே தான் வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல எல்லா இடத்துலையும் ஜெயிச்சது. ஸோ அப்போ வந்து பிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது முக்கியம். இது வந்து கூட்டணி கட்சிகளோட பேசி அவங்க முடிவு எடுக்கிறது. இதில் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து அசியூம் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியுது ராகுல் காந்தி தான். அது ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத விட அவர் தான் மக்கள்கிட்ட வந்து இப்போ நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் ரிசல்ட் காட்டியிருக்காரு. ஆனால் ஒரு சாமானிய மக்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது ராகுல் காந்தி வந்துட்டு அவர் வளர்ந்த விதம் அவர் வெளிநாட்டில் இருந்தது இதெல்லாம் வச்சு, பட் மோடி வந்துட்டு சாமானிய மக்கள் கூட இன்னும் நெருக்கமான ஒரு ஆளாக தெரிகிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இது சாமானிய மக்களோட இப்போ நீங்கள் வந்து சாமானிய மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்காரு மோடிஜி, இவர் வளரலை சரி. ஆனால் 10 வருஷம் எங்கே இருந்திருக்கீங்க? இல்லை அதுக்கு முன்னாடி 1998 மோடி எங்கே இருந்தாருன்னா அவருக்கு சாமானிய மக்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் வந்து கேமரா இல்லாமையும் இல்லை ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமையும் ஏற்கனவே வந்து ஆட்களை வந்து தயார் பண்ணாமையும் எந்த சாமானிய மக்களையும் மோடிஜி போய் பார்க்குறது கிடையாது. நான் வந்து நேராக சாமானிய மக்கள் கூட இருந்து சாப்பிட்டா தான் அவர் வந்து நல்ல பிரதமர் அப்படின்னு சொல்ல வரல. சாமானிய மக்களோட பிரச்சனைகளாக உங்களுக்கு எது தெரியுது? சாமானிய மக்களோட பிரச்சனையை நீங்கள் என்ன சால்வ் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ மத்திய பிரதேசத்தில் பேசுகிறீங்க, ராஜஸ்தானில் பேசுகிறீங்க, அங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் போனால் ஒரு டெய்லரை வந்து இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க, அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்னு பேசுகிறீங்க. மத்திய பிரதேசத்தில் போய் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு, அவர் சனாதனத்தை ஒழிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறீங்க. அப்போ உங்கள் சாமானிய மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் நீங்கள் ஒரு மத பிரச்சனையாக இங்கே இருக்கிற தீவிரவாதி பிரச்சனை அப்படி தான் பார்க்குறீங்களோ இல்லையா? இங்கே வந்து இன்னும் அடித்தட்டு மக்களுக்கு உங்கள் அரசாலே எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற புரிதலே இல்லாமல் தான் மோடி இருக்கிறார். அதுக்கு மாறாக ராகுல் காந்தி இப்போ வந்து 2016-15 முன்னாடி இருந்த ராகுல் காந்தி கிடையாது அப்படிங்கிறத கடந்த ஒரு 2 வருஷமாக பார்க்குறோம். அவர் பாரத் ஜோடோ யாத்திரை அது வந்து நிறைய ஃபோட்டோ ஆப்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக வந்து மீடியாக்காக நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து அவர் எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. அது இயல்பாகவே வந்து டக்கு டக்குன்னு வந்து அடித்தட்டு மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவருக்கு டக்குன்னு வருது, அதை வந்து அவரால் ஆர்டிகுலேட் பண்ண முடியுது, அதை அவரால் வந்து கரெக்டான ஒரு அரசியல்
கூர்மையோட அதை வந்து ஒரு முழக்கமாக மாற்ற முடியாது. அவர் நேற்று கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டபோது, உங்களை எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறீங்க, எத்தனை பேர் தலித் இருக்கிறீங்க அப்படின்னா யாருமே கைத்துக்கல. இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அப்போ நேராகவே அவருக்கு இப்போ அடித்தட்டு மக்களோட பிரச்சனை புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அந்த அப்படி தான் வெளிப்பாடு பார்க்குறோம். மோடிக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு எவிடன்ஸ் எதுவுமே உங்களால் காட்ட முடியாது. ஏன் அங்கே வந்து வாஷிங்டன் அவர் போயிருந்தபோது அங்கே ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு கேள்வியை கேட்டாங்க அப்படின்னோடனே என்ன மூஞ்சியை திருப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்கூல் பிள்ளை மாதிரி எழுதி கொடுத்ததே இன்னொரு ஒரு முறை படிச்சுட்டு இல்லை நாங்கள் வந்து வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டடையை படிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அதில் தான் நம்ம பார்க்குறோம் யாருக்கு வந்து அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகள் புரியுது. இப்போ ரகுராம் ராஜனோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எந்த வர்க்கத்துக்கானது, அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு, அது சொல்யூஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுலாம் வேறு விவாதம். ஆனால் அவருக்கு வந்து இப்போது தெளிவாக தெரியுது எந்தெந்த பிரச்சனைகள் யாருக்கானது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு என்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது ஒரு சொல்யூஷன் கிடையாது, எந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது அந்த அடிப்படையிலே கூட நம்ம வந்து இந்த பாலிசியெல்லாம் ஓட்டலாம். ஏன்னா பிஜேபி எவ்வளோ மட்டமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், எவ்வளோ கொடூரமான செயல்பாட்டில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம், எப்படி இதை மூடி மறைக்கிற வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதை எல்லாமே விட்டுருவோம். மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு எடுத்தால் கூட மோடி வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற பட்டம் மட்டும் தான் இருக்கும் இல்லையா. அவருக்கு சாமானிய மக்களை பற்றிய புரிதலோ அக்கறையோ இல்லை, இந்த மாதிரி எது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனோ இருக்குது அப்படின்றத ஒத்துக்க முடியாது. அது இப்போ ராகுல் காந்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பேசின மாதிரி மோடி வந்துட்டு டிஎம்கே மேலே இல்லைனா தென்னிந்தியா மேலே ஒரு வன்மத்தை வந்துட்டு விதைச்சிட்டே இருக்காரு. இது வந்துட்டு ஒரு கட்டத்தில் பாயிண்ட்லெஸ்ஸாக தான் தெரியுது, பட்டு அந்த வட இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்போது அவங்க வந்து ஒரு ஒரு அளவுக்கு மக்கள் வந்து இந்த சனாதன தர்ம பேச்சு அதை நிறையா பற்றி பேசும்போது அவங்களுக்கு என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறானுங்க, நம்மளே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்து எடுபடுது. அதெல்லாம் இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா டக்குன்னு வந்து இப்போ வந்து மோடி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னோடனே டக்குன்னு மக்கள் வந்து எல்லாருமே வந்து பகுத்தறிவாளர்களாக மாறிட மாட்டாங்க, இல்லை அவங்களே தேடி போய் அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரா அப்படிலாம் தேடியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? அதுவும் தமிழில் பேச்சிருக்குது, சப்டைல்ஸ் போட்டாலும் இங்கிலீஷ்லாம் போட்டு பரப்பியிருக்கிறோம். அதை அவங்க தேடி அதுவே வந்து ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கறது எம்எல்ஏ மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், எம்எல்ஏ மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான், அது செல்லுபடி ஆகுது தான். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை பேச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அதை ஆதரிக்கிற கட்சிகள்லாம் பிளவுபடுத்துது, தேசத்தை பிளவுபடுத்துது சாதிவாரியா அப்படின்னு சொல்கிற அதே மோடி தான் நீங்கள் வந்து யூபியில் வந்து 2019 எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன் ஜெயித்ததுக்கப்புறம் யூபியில் போய் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, என் ஆட்சியில் பாருங்கள் இத்தனை ஓபிசி எம்பிக்கள் இருக்கிறாங்க, இத்தனை எஸ்சி எஸ்டி எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போது ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புனால் எதிர்த்து பேசுகிறவங்களும் சரி, அவங்க மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓய்யோ இவங்களை நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வந்தவங்க, அவங்க வந்து சங்கிகள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இதில் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ மோடிஜி வந்து குற்றம் சொல்கிறார்ல, அதுவும் அரசியல் காரணங்களுக்காக தான் குற்றம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான புரிதலுக்கு வந்துடுவாங்க. மோடிஜி நம்மளை ஏமாத்துறாரு அப்படிங்கிறது கிடையாது, இல்லை இது அரசியலுக்காக சொல்கிறதாப்பா, ஏன் எலெக்ஷன் வந்துட்டால் இவங்களும் இதே தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற புரிதலுக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆனால் இந்த சனாதன தர்ம பேச்சு வந்து அங்கே இன்னொரு எதிர்வினையும் ஏற்படுத்தியிருக்கு. அங்கே என்ன எதிர்வினையை ஏற்படுத்தியிருக்குன்னா, இதில் வேற ஏதோ இருக்காட்டிருக்கு, அதாவது இதுக்கு மேலே வந்து இப்போ ஓபிசிக்கள் எஸ்சி எஸ்டிக்களுக்கு இழைக்கப்படுற அநீதி அப்படின்றத பற்றியான அங்கே ஒரு கான்வர்சேஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அந்த பட்னாவில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சேனல் போயிட்டு பட்னா ஹைகோர்ட்டில் முன்னாடி வந்து கேட்குறாங்க அங்கே இருக்கிற வட இந்திய மக்கள்கிட்ட, அங்கே இருக்கிற லாயர்ஸை, இந்த சனாதன தர்ம பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அங்கே வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் பேசுனது கரெக்டு தான், ஏன்னா வந்து அவங்க அங்கே அந்த பேசின மக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களாக இருப்பாங்களா இருக்குது, அவங்க சொல்கிறாங்க இன்னும் கூட என்னை வந்து அங்கே விட மாட்டாங்க, இன்னும் கூட என்னை இங்கே விட மாட்டுறாங்க, நான் வந்து ஒரு லாயர் ஆகிட்டேன், இப்போ கூட என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, அப்போ அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறத பார்த்தோம். அவங்களே வந்து வெளில டீ கடையெல்லாம் போயும் இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சாராம்சம் கரெக்டு தான், அவர் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முன்ன மாதிரி மக்களே வந்து ஒரு ஃப்ளாட்டாக அதை புரிஞ்சுக்கிற இல்லை, அவங்களே எப்படி வச்சுக்கிறான்னா, அவன் எப்படி வந்து எல்லா ஹிந்து கொல்லுன்னு சொல்லுவான், இப்போ வேறு ஏதோ அதில் இருக்கும் அப்படின்னு பார்க்குற தரப்பும் உருவாகிடுச்சு. அங்கே இருக்கிறப்போ வந்து இடதுசாரி இல்லை வந்து காங்கிரஸ் சார்புடையவங்களும் இப்போ முன்ன கம்பேர் பண்ணும்போது, முன்னே நீங்கள் 2019 தேர்தல் அப்போலாம் பார்த்தீங்கன்னா
அவங்க பிரச்சாரங்களே அவங்க கிராமங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் தான் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லலாம், நியாய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ராகுல் காந்தி. அதாவது 72,000 வருஷத்துக்கு மாதம் மாதம் வந்து பேசிக் இன்கம் தர மாதிரி, இப்போ எப்படி வந்து உரிமை தொகையை தராங்களோ மகளிருக்கு, அந்த மாதிரி எல்லா குடும்பம், அதாவது அந்த வறுமை கோட்டு கீழே இல்லை அவங்க கணக்கிடுற ஒரு 30 கோடி குடும்பங்களுக்கு தரதா சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து அப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசினோம், இன்னும் சில மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலங்களில் இருக்கிற பின்தங்கிய நகரங்களில் இருக்கிற ஆட்கள்கிட்ட பேசும்போது அங்கே மக்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இருப்பதே தெரியல, அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. அதனால் என்ன பார்க்குறோன்னா, இந்த சனாதன தர்ம பேச்சு நெகட்டிவாக போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு நெகட்டிவாக போயிருக்குது. அதனால தான் சில கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்களே சில பேக் அடிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு. ஆனால் முன்ன மாதிரி வெறும் நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, அதில் பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸும் வந்திருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஒரு கியூரியஸ் டிஸ்கஷனாவது அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் வரப்போகுது அப்படின்னா, இந்த டிசம்பரில் இல்லைன்னா ஜான்வரில் ஒரு மிலிட்ரி ஸ்டண்ட் ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு அந்த புல்வாமா அட்டாக் மாதிரி நம்மளை பாதிக்கக்கூடிய ஒன்றா ஏற்படும். இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தி எலெக்ஷனை வந்துட்டு பிஜேபி சந்திக்க முக்கியத்துவம் கொடுக்குமா? ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு வந்து ஒரு ட்ரையில் தான் கனடா விஷயத்தை பார்த்தாங்க. கனடாவை சொல்லி நம்ம வந்து தேசபக்தியை ஊட்டிடலாம், காலிஸ்தான் அப்படிலாம் சொல்லி ஊட்டிடலாம். ஒன்று உங்களுக்கு வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் இல்லை காலிஸ்தானிய தீவிரவாதிகள், அதை விட்டால் இங்கே வந்து தமிழ் பிரிவினைவாதிகள் அப்படின்னு இங்கே கீழே கேரளாவில் வந்து ஐசிஸ் ரைடு விட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து அவங்க கையில் எடுப்பாங்க. அதுக்கு ட்ரையலாக கனடா பார்த்தபோது கனடா வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஆமாம், இங்கே இருக்கிற சீக்கியர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான அது ஒன்று. இன்னொன்று வந்து ஏற்கனவே இந்த ட்விட்டரில் வந்து பயங்கரமாக காசு வாங்கிட்டு ஒரு 70,000 ஃபாலோவர் 40,000 ஃபாலோவர் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் தேசபக்தின்னு கத்துறவங்க மட்டும் தான் திருப்பி திருப்பி கத்திக்கிட்டு இருந்தாங்களோ இல்லையா, பெருசாக சாமானிய மக்கள் வந்து கனடா பற்றி கண்டுக்கவே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம முன்னாடி சனாதன தர்ம பேச்சு இல்லை உங்கள் சாதியத்தை பற்றி பேச்சு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க இல்லையா அந்த சிந்து நதி வந்து மீட் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த உக்திகள்லாம் வந்து பழுதெறிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி செல்லுபடி ஆகலை அப்படின்றது கிடையாது, செல்லுபடி ஆகுது ஆனால் முன்னளவுக்கு அதுக்கு வீரியம் கிடையாது அப்படின்னும்போது இப்போ அவங்க வந்து இந்த மிலிட்ரி விஷயம்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா அது மேலும் மேலும் அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. செல்லுபடி ஆகலாம், ஒரு கணிசமான லெவலில் அவங்க என்ன என்ஷூர் பண்ணலாம், புது வாக்காளர்கள் அதுலேருந்து சேர்த்த முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு கோர் பேஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு அவங்க அதை பண்ணலாம் ஒழிய அவங்க வந்து அதை தாண்டி காங்கிரஸ் வளர்ச்சியை தடுக்கிற மாதிரிலாம் அது இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்துட்டு பிஜேபி அகெயின்ஸ்டாக இருக்குது. பிஜேபி கொடுத்த உயர் பிரிவு ஏழைகளுக்கான 10% இதை வந்துட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது பாதிக்குமா இடஒதுக்கீடு? இதை நேராக பாதிக்க, அதாவது எடுத்தோடனே பாதிச்சிடாது, ஏன்னா அதை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்குது. என்னன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து புரிதலற்ற தன்மை நிறையா பார்க்க முடியுது. அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போது ரிசர்வேஷனுக்கு ஆதரவான ஜட்ஜ்மெண்ட்னு கொடுக்கும்போதே அதுலேயே வந்து அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாளைக்கு தான் ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற பேச்சுக்களை பார்க்க முடியுது. இல்லை ரிசர்வேஷனுக்கு எங்கள் எஸ்சி கிறிஸ்டியன் எஸ்சிஸை வந்து எஸ்சி லிஸ்ட்டில் சேர்த்தணும், இன்ன வரைக்கும் வந்து கிறிஸ்டியன் எஸ்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிசி ஓபிசி ரிசர்வேஷன் தான், அவங்கள வந்து எஸ்சியில் சேர்த்திக்கிறதில்ல அப்படின்ற வழக்கு போகும்போது கன்வர்ஷனை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கே ரிசர்வேஷனை பற்றிய அடிப்படை புரிதலே இல்லாத ஜட்ஜுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த இடபிள்யூ சொத்துக்கு வெளியே போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான், அது உடனே நடந்துடாது. ஆனால் இங்கே இருக்கிற சாதி வரி கணக்கெடுப்பு அதை பற்றி ஒரு பெரிய உரையாடல் ஏற்படுத்தும், அது உரையாடல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஓபிசி எஸ்சிஎஸ்சி சாதிகளுக்கு மத்தியில் ஒரு பயங்கரமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும், எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம்னு இப்போ வந்து நம்மளுக்கு தீர்க்கமாக தெரிஞ்சு. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பில்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு தாண்டி அமெரிக்காலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கும் அங்கே இருக்கிற ஹிந்து சங்கங்கள் வந்துட்டு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க, எப்படி நீங்கள் எங்கள் பாரம்பரியத்துக்குள்ள குறுக்கிடலாம் அப்படின்னு. வெளிநாடுகளில் வந்துட்டு இந்த சத்தம் ஓயும் போது, ஐ மீன் இந்த கேஷ் பாகுபாடுன்றது வெளிநாடுகளில் குறையும் போது அது இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அப்படி டைரெக்டாக நம்ம வந்து பார்க்க முடியாது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலி காசு வந்து கல்ச்சுரலைஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து சாதியாக இருக்கிறது என்னோடய உரிமை அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து நான் சாதியாக இருக்கிறது என் உரிமை அப்படின்னு சொன்னால் நீ வந்து இன்னொருத்தனை அழுத்துறா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னை சாதியாக இருக்க விடாமல் தடுக்கிறதே நீ என்னை ஒடுக்கிறதுன்னு வாங்க. ஏன் அப்படின்னா நான் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கேன், நீ வந்து வெள்ளைக்காரன்,
நீ வந்து என்ன சொல்றனா நான் வந்து பார்ப்பனரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நான் வந்து ஒரு ஓ நிலத்துல நான் ஒடுக்கப்பட்டவன். அப்போ நம்ம எப்படி அவங்க எப்படி இதை சித்தரிப்பாங்கன்னா, இங்கே ஜெயலலிதா வந்து இது கொண்டு வந்தாங்க இல்லையா, கோயில் ஆடு மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு பார்ப்பனரு, நீங்கள் வந்து மற்ற சாதியில் இருக்கிற உங்களுக்கு சாதி அடுக்கில் கீழான இருக்கிறவங்க என்ன மாதிரியான பண்பாடு வச்சுருக்காங்களோ அதில் நீங்கள் தலையிடுறீங்க, அவங்க கலாச்சாரத்தை அவங்க பின்பற்ற முடியாத அளவுக்கு ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதை வந்து சித்தரிப்பாங்க. என்னது, நான் சாதியோட இருக்கக்கூடாது, சாதிங்கிறது நான் என் நாட்டிலேருந்து கொண்டு வந்தது, என்னோட கலாச்சாரம் டாமினண்டாக இருக்கிற விளக்கார என்னை ஒடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ அதை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது அது வந்து டைரெக்டாக இங்கே எப்படியும் பிரதிபலிக்காது. இங்கே வேணாம், ஒருவேளை இங்கே வந்து சாதி ஆதிக்கம் தளர்ந்தால் அது அங்கே பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அங்கே நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் வந்து சாதியை பற்றிய உரையாடல் வந்து இன்னும் பெரிய அளவில் போகும். அங்கே வந்து சில ஏன் அப்படின்னா, இப்போ முதலாளித்துவத்துக்கே சில இடத்துல வந்து சாதி தளர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. சில இடத்துல அவங்க சாதியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ உதாரணமாக எங்கெங்கெல்லாம் சீப் லேபர் தேவைப்படுதோ, இப்போ இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனமோ இல்லை இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய பொருட்கள் எதை தயாரிக்கிற நிறுவனமோ, இங்கே இருக்கிற மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸு எஸ்சி மக்களை தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ முதலாளித்துவத்துக்கு சாதி தேவையும் படுது, ஆனால் சில இடத்துல அவங்களுக்கு சாதியை தளர்த்தவும் வேணும். அப்போ அதுக்கான முயற்சிகளாவது அவங்க எடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே சில பிரதிபுகள் இருக்கும் இல்லையா. நம்ம அங்கே மாறிடுச்சுன்னா இங்கே வந்து அவங்க வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவிலையும் ஒழிச்சிருங்கன்னு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஐந்து மாநில தேர்தல் வந்துட்டு அடுத்து வருது. இந்த தேர்தலை கண்டு பிஜேபி இப்போ பயப்படுறதுன்னு சொல்லாமா, இல்லை பிஜேபி வந்துட்டு இந்த தேர்தலுக்காக தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமா? பயப்படுறாங்க, பயங்கரமாக பயப்படுறாங்க. பயப்படுறாங்க அப்படின்றத விட அவங்க இப்போ பயம் அப்படின்னா தோற்றுரும் அப்படிங்கிற பயம். நம்ம என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலி நான் பதட்டம்னு சொல்லுவேன். ஏன் பதட்டோன்னா அவங்க கேம்புக்குள்ளேயே சண்டை நடக்குது. இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஷேகாவத்தை கூட்டு வந்தால் சிஎம்னு சொல்கிறாங்க, வசுந்தரா வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாதுங்க அப்படின்னும்போது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுத்து. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்டை முன்னிறுத்தி பண்ணால் தான் நம்மளால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஆனால் ராஜஸ்தானில் வந்துட்டு கேண்டிடேட்டை முன்னிறுத்தாமல் தான் பிஜேபி முன்னிறுத்தாம தான். ஆனால் சொல்கிறாங்க ப்ரெடிக்ஷன் என்னென்னா, மத்திய மந்திரி தான் வந்து இங்கே இதாக போகிறாரு, சீஃப் மினிஸ்டராகவும் கண்டெஸ்ட் பண்ண போகிறாருன்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து ஏழு எம்பியோ பத்து எம்பியோ எம்பியாக இருக்கிறவங்க வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அங்கேயும் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து சிஎம்மா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா இவர் சிவராஜ் சிங் சௌஹானை பற்றி பெருசாக பேசறதில்ல. நேம்ஸேக்கு அவங்க முதல்வர் இதெல்லாம் பார்த்துலாம்ப்பான்னு சொல்கிறார் ஒழிய, மற்றபடி தன்னை பற்றி தான் பேசுகிறாரு. அதை விட சிவராஜ் சிங் சௌஹானோட அவர் ஜாஸ்தியாக டிஎம்கே பற்றி பேசுறாரு மோடிஜி மத்திய பிரதேசில். ஆமாம், மத்திய பிரதேசில். ஏன் சத்தீஸ்கர்லேயும் அதான் பண்ணுறாங்க. ஆனாலும் ஏன்னா வந்து சத்தீஸ்கரில் வந்து அவர் பாகல் வந்து நல்லா பண்ணலன்னா சொல்லிட முடியாது, கரப்ஷன் கரப்ஷன் சொல்கிறார் ஒழிய. அங்கே பூபேஷ் பாகல் வந்து ஆக்சுவலி பயங்கரமான அவுட் புட்டை காட்டியிருக்கிறாரு. அவர் வந்து ஏகப்பட்ட பேரை பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு, இவங்களோட நித்தி ஆயோக ரிப்போர்ட்டே சொல்லுது. அதே போல் கொரோனா அப்போ வந்து பெண்களுக்கும் நிலமில்லாத விவசாய தொழிலாளர்களுக்கும் அவர் வந்து காசு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி அவர் மக்கள் ஆதரவு பெற்றார், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். ஸோ அதனால் இவங்க பயங்கரமாக பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க கட்சிக்குள்ளேயே பெரும் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது. உதாரணமாக ராஜஸ்தானில் வந்து மேகவால்ன்ற எம்எல்ஏ ஒருத்தர் வந்து மத்திய மந்திரி வந்து கரப்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புகார் அளித்து மத்திய மந்திரி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலசலப்புகளால்தான் அங்கே பாத யாத்திரை, நம்ம ஊரில் பஸ் யாத்திரை மாதிரி அங்கே இருக்கிற பாத யாத்திரையும் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜஸ்தானில் நெக் டு நெக், இப்போ ராகுல் காந்தியே சொல்கிறாரு ராஜஸ்தானில் நாங்கள் வந்து கன்ஃபார்மாக ஜெயிக்கணுன்றலாம் ராகுல் காந்தி சொல்லலை. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்லையும் ஜெயிச்சிரும், ராஜஸ்தானில் டஃப் ஃபைட் கொடுப்போம் தான் ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தி நிலைப்பாடுறது. ஆனால் இவங்களே மிஸ்டேக் பண்ணுறாங்க பிஜேபியே. அதனால தான் நம்ம பயம் சொல்கிறதோட ஏன் பதட்டம் சொல்கிறோன்னா, இவங்களே வந்து நிறைய தவறுகளை பண்ணி காங்கிரஸ்க்கு இருக்கிற வாய்ப்பை இவங்களே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் கெலாட் மேலேயும் வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்களோட கட்சிக்குள்ளேயும் அவருக்கும் சச்சின் பைலட்டுக்கும் ஒரு சண்டை இருக்குது, சண்டை இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக்க தவறுறாங்களா பிஜேபி? ஆமாம், இது என்ன அப்படின்னா, இது முன்னாடியே நடந்துருச்சு. இந்த சச்சின் பைலட்டோட பிரச்சனைகள்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. ஆனால் பிஜேபிக்குள்ள பிரச்சனை இப்போ எலெக்ஷன் வர வர நடக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, காங்கிரஸோட பிரச்சனையை மக்கள் பின்னாடி யோசிக்கிறதுக்கும் இதை வந்து ரியல் டைமில் இப்போவே யோசிக்கிறதுக்கும் இடம் கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ப்ளஸ் வந்து இவங்க நேரேட்டிவ் வந்து ரெப்பட்டேட்டிவாக இருக்குது. பிஜேபி வந்து ஒரு புது நேரேட்டிவாக எதுவும் தர மாதிரி தெரியல.
நான் சொன்ன மாதிரி அங்கே டெய்லர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டது, கரப்ஷன் சார்ஜஸ்ஸு, டிஎம்கேவோட சனாதன பேச்சு, இந்த மாதிரியான வாதங்களை தான் திருப்பி திருப்பி வைக்கிறாங்களோ இல்லையா. ஒரு பெருசாக டெவலப்மெண்ட் கண்ணோட்டமாக அவர் கொடுக்குற ப்ராமிஸ், இப்போ மோடிஜி கொடுக்குற ப்ராமிஸ்லாம் கெலட்டனை சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இல்லை நாங்கள் அமல்படுத்திடுவோம், ஏற்கனவே நாங்கள் வந்து நலத்திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறோம், அதான் வந்து கெலட் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் நாங்கள் வச்சுருக்க நலத்திட்டமாக கண்டினியூ பண்ணுவீங்களா, மோடி ஆமாம் அப்படிங்கிறாரு, அப்போ நாங்கள் நலத்திட்டம் வச்சுருக்கேன் அர்த்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ்லாம் பதட்டத்தில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் பிஜேபியோட எலெக்ஷன் மிஷினரி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும் நம்மளுக்கு தெரியும். நம்ம அவங்க கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி தப்பு, அவங்களோட கேண்டிடேட்ஸில் வந்து இந்த மாதிரி சலசலப்பு ஏற்பட்டாலும் அவங்க கிரவுண்டில் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாங்க தெரியும், அது இன்னும் அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து லேசாக விட்டுட்டு ஓ காங்கிரஸ் ஜெயிச்சிரும்னு வந்து காங்கிரஸாலையும் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தெலுங்கானாவில் வந்துட்டு காங்கிரஸு காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் இல்லை, காங்கிரஸ்க்கும் கேசிஆருக்கும் தான் சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய பிரதேசலேயும் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் விட மிசோரமில் தான் வந்துட்டு மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் பிஜேபி கூட்டணியில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது இருக்குது. ஆனால் மணிப்பூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிசோரமில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறி இருக்கா? கண்டிப்பாக. அதனால தான் வந்து அந்த முனிசிபல் எலெக்ஷன் நடந்தது, வார்டு எலெக்ஷன் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் வந்து 11 வார்டுலையும் தோத்துருச்சு. 11 வார்டுலையும் எதிர்கட்சியாக இருக்கிற ஜொராம் பீப்புள் மூமெண்ட் தான் ஜெயிச்சுது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மணிப்பூரில் நடந்தது தான் இங்கேயும் நடக்கும், இவங்க இன்னொரு டேர்ம் வந்துட்டா அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிற அதே கான்ஃப்ளிக்ட் எப்படின்னா, இங்கே இருக்கிற ரெண்டு இன மக்களுக்கு நடுவில் அது வந்து ஒரு நிலத்துக்கான ஒரு பிரச்சனை. மணிப்பூரில் அந்த குக்கி இன மக்கள் இருக்கிற மலைவாழ் பகுதியில் நிலத்தை வாங்க பார்க்கறதுக்கான பிரச்சனையை அதை முதல்ல எஸ்டி மக்களுக்கான பிரச்சனையாக ஆக்கி, அதாவது எஸ்டி மக்கள்லாம் மெய்த்தி இடத்தையும் எஸ்டி ஆக்கணுன்றத மாதிரி பார்த்து, அதை அதுக்கப்புறம் இந்து மெய்த்திக்கள் வர்சஸ் கிறிஸ்டியன் குக்கிகள் அப்படின்னு ஆக்கிறத பார்த்தாங்க மக்கள். நம்மளை விடவே அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக புரியும் அப்படின்னும் போது அதே கிறிஸ்டியன் வர்சஸ் ஹிந்து கான்வர்சேஷன் வந்து இதுலேயும் பண்ணுறாங்க, மிசோரம்லேயும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அடுத்த முறை எலெக்ஷனுக்கு வந்தாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதனால் வந்து மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டோட வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வராது, அங்கே காங்கிரஸும் வராது, மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்ன்றது பிஜேபி கூட கூட்டணி இருக்குது அதுவும் வராது. அங்கே ஜெட்பிஎம் ஜொராம் பீப்புள்ஸ் மூமெண்ட் தான் வந்து வரதுக்கு வாய்ப்புகள். ஜொராம் பீப்புள்ஸ் மூமெண்ட்டுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு அப்படிங்கிறது அங்கே எதுவுமே இல்லை. இல்லை, அவங்க வந்து தெளிவாக இப்போ சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு வரைக்கும் நாங்கள் யார் கூடயும் கூட்டணி சேர்றதில்ல, மேபி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க சேரலாம், 2024 எலெக்ஷனுக்காக 2024 எலெக்ஷனுக்காக சேரலாம். இந்த மற்ற அஞ்சு மாநிலங்களில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சேரலாம், அது அனுமானம் தான். ஆனால் இன்றைக்கி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு யார்கிட்டையும் கூட்டணி கிடையாது, ஏன்னா அது இப்போ சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அது அப்படின்னும் போது அவங்க வந்து நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க. மத்திய பிரதேசில் வந்துட்டு என்ன மாதிரியான போக்கு இருக்குது பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும்? ஏன்னா அது வந்துட்டு போன எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறமா எம்எல்ஏக்களை வாங்கி அவங்க ஆட்சி அமைச்சாங்க, நீண்ட காலமாக அங்கே வந்துட்டு பிஜேபி தான் ஆட்சியிலையும் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்துட்டு காங்கிரஸ்க்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்களா? வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மத்திய பிரதேசில் நீங்கள் ஹியூமன் இண்டிகேட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா, வெல்னஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் மத்திய பிரதேசம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்குது. நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை சொல்லுதுன்னா, நாட்டில் இருக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கள பெரும் பங்கு மத்திய பிரதேசில் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையில்லை, நம்மளுக்கு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும் நம்மளுடைய மக்களுக்கு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது அவங்க வாழ்க்கையில் ஆகிற பிரதிபலிப்பு தான் அது. அதே போல் அங்கே வந்து மருத்துவம், கல்வி, வியாபார ஊழல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000 கோடி அடித்தாங்க, அந்த ஊழல் வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல சாட்சிகள் வந்து மர்மமான முறையில் இறந்து போனாங்க. இதெல்லாமே மக்கள் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துந்தான் 2018 தேர்தலில் வந்து காங்கிரஸ்க்கு வாக்களித்தாங்க. இப்போ மக்கள் ஆதரவு பெற்று பிஜேபி அரசாங்கம் அங்கே கிடையாது, நீங்கள் வந்து குதிரை வியாபாரம் பண்ணி தான் அங்கே வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து ஆட்சியில் இருக்குது, அதுவும் மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொன்று என்ன, காங்கிரஸ்க்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது எதிர்க்கிறவங்க என்னமோ அங்கே காங்கிரஸ்ன்றது வந்து ஒரு இடதுசாரி தன்மை, இல்லை வந்து முற்றிலும் வந்து இந்த இந்துத்துவ தன்மையை விட்டு விலகின இதெல்லாம் கிடையாது. கமல்நாத்தே ஒரு சாஃப்டாக இப்படி தான் இருப்பார், அதாவது இவங்களோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் மாதிரி தான் இருப்பார். 2014 முன்னாடி வரைக்கும் காங்கிரஸே ஒரு அந்த மாதிரியான கட்சி, அது மொத்தமாக அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலையும் இப்போ வந்து சாதியம் இருக்குது, மதவாதம் இருக்கும், காங்கிரஸ்லேயும் அப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்து தேசியவாதிகள்லாம் காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க. நம்ம அவங்க தன்மை மட்டும் இல்லாமல் அது எப்படி நிறுவனமயப்படுத்துது அப்படின்றதெல்லாம் பாஜக வந்து
சங்கின் நம்ம அழைக்கிற அந்த ஃபாசிஸ்டுகளை எப்போ மாறுறாங்கன்னா அதை எப்படி நிறுவனமயமாக்குறாங்க, மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த சோஷியல் மொராலிட்டி அப்படின்னு சொல்கிற மாண்பையை எப்படி மாற்றி அமைக்கிறாங்க, அப்புறம் இங்கே இருக்கிற அரசு நிறுவனங்கள் துறைகள் எல்லாத்தையும் அதற்காக எப்படி பயன்படுத்துகிறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து இந்துத்துவத்தை பரப்புறதுக்காக அதை பயன்படுத்தலை, மேபி அவங்களோட பர்சனல் கெயின்ஸுக்காக அவங்க பயன்படுத்திக்கலாம், இல்லை அவங்களே ஆட்சியில் நீடிக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இவங்க என்ன ரொம்ப கான்சியஸாக இந்துத்துவத்தை பரப்பவும் மற்ற மக்களை ஒடுக்கிறதுக்காகவும் அரசு நிறுவனங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதில் தான் இவங்க சங்கியாகிறாங்க, ஃபாசிஸ்ட் ஆகிறாங்க. அதனால் அப்படி சொல்லிட முடியாது முன்னாடி இருந்த காங்கிரஸ்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே அவரே ரொம்ப கன்சர்வேட்டிவ், அவரே வடதுசாரியாக தான் இருப்பார் கமல்நாத்தே. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடதுசாரி இல்லை வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வந்து ஐயோ இவங்க வந்து சனாதனத்துக்கு எதிரானவங்க அப்படின்லாம் பார்க்கல. அங்கே அவங்க வந்து கமல்நாத்தையும் வந்து ஒரு சனாதனவாதியாகவும் தங்களுக்கான ஒரு தங்களோட மதத்தை சேர்ந்தவர் ஜாதியை சேர்ந்தவர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து காங்கிரஸ்க்கு அட்வான்டேஜுங்கிறேன். இப்போ வேற எங்கேயாவது இருந்தால் அந்த அட்வான்டேஜ் வந்து இருந்திருக்காது பெருசாக அப்படின்னு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது டிஸ்அட்வான்டேஜ், அது பட் அது மத்திய பிரதேஷ் போகும்போது அது அட்வான்டேஜ் தான். தமிழ்நாட்டில் வருவா, தமிழ்நாட்டில் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் வந்துட்டு ரொம்ப நேரம் போயிட்டுருக்கேன், ஓகே நம்ம கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம். விஜய் மக்கள் இயக்கம் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2018 தேர்தலுக்கு அப்புறமா எந்த நடிகர் வந்துட்டு கட்சி ஆரம்பித்தாலும் நான் அடிக்கிற அடியில் அவர் வந்துட்டு போயிடுவார் அப்படின்னு பேசிட்டு இருந்த சீமான் வந்துட்டு இன்றைக்கி விஜய்க்கு ரொம்ப சாஃப்டாக, அவர் கெட்ட வார்த்தை பேசினா பேசிட்டு போகிறாரு டீஷர்ட்டில், அது படத்தில் தணிக்கை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பேசுகிறாரு. வானி ஸ்ரீனிவாசன் வந்துட்டு லியோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இயக்கம் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா, ஒருவேளை பங்கேற்றால் என்ன மாதிரி இருக்கும்? இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து செலவு பெரிய செலவு, நீங்கள் வந்து கவுன்சிலர் வார்டு எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி செலவு கிடையாது, இது பெரிய செலவு. அவ்வளோ செலவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் என்ன பண்ணலான்னா, எலெக்ஷன் டைமில் வேறு ஏதாவது வந்து இவங்க பாப்புலாரிட்டிக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் மொழியா, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரில. இன்னொரு 2026 விஜய் வந்துடுவார்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவே எனக்கு தெரில. ஏன்னா அவர் பீக்கில் இருக்கிறாரு சினிமாவில், பீக்கில் இருக்கார், பல 100 கோடிகளை வந்து வாங்கி குவிக்கிறாருன்னும்போது அதை விட்டுட்டு வர அளவுக்கு விஜய்க்கு வந்து அறிவு கம்மின்லாம் எனக்கு தெரில. அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் படங்கள் தேர்வு செய்கிறதுலேருந்து நடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஸ்மார்ட்டாக பண்ணுறாரு ஓரளவுக்கு, அதாவது ஸ்மார்ட்டாக அப்படின்னா அந்த வணிக யுக்தியோடு பண்ணுறாரு அப்படின்னும்போது அதை விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரில. இப்போ ரெண்டு தரப்பான வந்து வாதங்கள் இருக்குது. அவர் வந்து சர்க்கார் படத்தில் வந்து அதிமுக பண்ணது, அப்புறம் மெர்சல் படத்தை அப்போ ஹெச் ராஜா பண்ணதுனால அவர் கடுப்பாகி ஒரு பாஜக அதிமுக அந்த கூட்டணி, இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த கூட்டணிக்கு எதிராக நான் வந்து களமிறங்க போகிறேன் அப்படின்ற ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இல்லை இல்லை அவருக்கு ரைடு விட்டு அவரை வந்து மசிய வச்சுட்டாங்க, அதனால தான் பாருங்கள் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து ஆதரவு தராங்க, வந்து பிஜேபியோட கிளையாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவு தருது அப்படிலாம் சொல்கிறாங்க. கால் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான், இதில் எது உண்மையும் தெரியாது, வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அவர் எப்போ வருவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது அடுத்த 2-3 வருஷத்துக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் வந்து விஜய் மக்கள் இயக்கம் தொடர்ந்து வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணுறது, இந்த முகாம்கள் நடத்துறது, இல்லை அவங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் வாங்கி கொடுத்தது, சட்ட ஆலோசனை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வாக்கு சேகரிக்க ட்ரை பண்ணுவாங்க, அதாவது பின்னாடிக்கு வரதுக்கு அவ்வளோதான் இல்லையா. நாடாளுமன்ற தேர்தலெலாம் அவங்க வந்து போட்டிட மாட்டாங்க. ஓகே, கடைசியாக க்வெஸ்சனாக நம்ம வச்சுக்கலாம், காவேரி விவகாரம் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்படியே நீண்டுட்டு போகும்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வந்துட்டு திமுகவுக்கு சரிவு இருக்குமா? ஏன்னா பிஜேபியுமே அங்கே வந்துட்டு தண்ணி தரக்கூடாது தான் பேசுகிறாங்க, காங்கிரஸ் அங்கே தண்ணி தரக்கூடாதுன்னு பேசுகிறாங்க, இங்கே அதிமுக பிஜேபி கூட கூட்டணி இல்லாமல் தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வந்துட்டு காவேரி விவகாரத்தால் அதிமுகவுக்கு சாதகமானதாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு மலை ரெண்டு மலை வந்துட்டால் இந்த விவாதமே இல்லாமல் போயிடும். இப்போ அடுத்த சீசனில் மழை வந்துருச்சுன்னா அதுக்கான தேவையை பிரச்சனையே இருக்காது அப்படின்றதான் பார்க்குறோம். இன்னொன்று, நீங்கள் காவேரி பிரச்சனையே முன்னே இருந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு கிடையாது. அதாவது காவேரி பிரச்சனை அப்படின்றது பிரச்சனை இருக்குது, நான் சொல்லுறது அது மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அதுக்கான குறைவான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த டெல்டா பகுதிகளில் விவசாயம் பண்ணுறவங்களே கடந்த 10 வருஷத்தில் வந்து வேறு வேறு தொழிலுக்கு போனதையும் பார்க்குறோம். மக்கள் மனசில் விவசாயம் அப்படிங்கிறதே வந்து இப்போ கைதி வச்சு கத்தி படம் வந்தபோது எந்தளவுக்கு ஒரு விவசாயிகள் மேலே ஒரு பற்று இருந்ததுன்னு பார்க்குறோம். அந்தளவுக்கு பற்று இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கே விவசாயத்தின் மேலே
குறைஞ்சிட்டு வருது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அதனால் அதை வச்சு நாடாளுமன்றத்தில் வந்து திமுகவுக்கு பெரிய சரிவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இதை வச்சு ஏடிஎம்கே வந்து பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணுறதும் கஷ்டம். அவங்க ட்ரை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் இருந்தபோது வந்து 2018 21 வரைக்கும் தண்ணி வாங்கி தந்தோம், இப்போ தண்ணி வரல பாருங்க அப்படின்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அது வந்து மழை வந்த காலம், இந்த இயர் வந்து ட்ராட் இயர், வறட்சி இருக்கிறது அப்படின்றது தான். ஆனால் ஓரளவுக்கு என்ன சொல்கிறதுனா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து இப்போ நீங்கள் சில பிரச்சனையை வந்து அவங்க கையில் எடுக்கும்போது சொல்லிடலாம், இந்த பிரச்சனையெல்லாம் செல்லுபடியே ஆகாது அப்படின்னும்போது. இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, செல்லுபடி ஆகும்னு நினச்சி வைக்கிறாரு, எதுவுமே செல்லுபடி ஆகிறதில்ல. ஆனால் காவேரி அப்படி டோட்டலாக நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது, ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம 2006, 2007, 2009 டைமில் இருந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேணால் வந்து சட்டமன்ற தேர்தலில் அது பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தலாம், நாடாளுமன்ற தேர்தலில் அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா மக்களுக்கு தெரியும், பிஜேபி வந்தாலும் அதான் நிலமை, காங்கிரஸ் வந்தாலும் நிலமை அப்படின்னும்போது அவங்க அதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றதோட வாய்ப்புகள் கம்மி தான். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.